அரசியலில் மிகப்பெரிய ஒரு குழப்பமான சூழல் தமிழ்நாட்டில் நிலவுதுன்னா அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு தான். ஒரு ஒரு தெளிவில்லாத ஒரு சூழலில் அந்த கட்சி போய்கிட்டு இருக்குங்கிறதா உண்மை. இப்போ கூட தேர்தலில் படு தோல்வி, ஏழு தொகுதியில் கெப்பாசிட்டி இழந்தது. சரி, இந்த சூழ்நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அண்ணாமலைக்கு ஏன் பிரச்சனை? ஆளுங்கட்சி திமுக, எதிர்கட்சி அதிமுக, அவர் பிஜேபியோட மாநில தலைவர், அவர் மேல திரு எடப்பாடி பழனிசாமி என்ன கோபம்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்க வேண்டிய தலைவர் யார்? ஏன் அண்ணாமலையை எதிர்க்கிறாரு? அண்ணாமலை எதிர்த்தனால என்ன லாஸ் ஆகும், யாருக்கு லாபமாகும் பார்க்கலாம். அதிமுகவுடைய பலமே திமுக எதிர்ப்பு என்பதுதான் கடந்த 50 ஆண்டுகால அரசியல். திமுகவை எதிர்த்து தான் அந்த கட்சியே ஆரம்பிக்கப்பட்டது எம்ஜிஆர் அவர்களா. தீய சக்தி திமுக அப்படின்னு சொல்லி தான் அதோட வாசகத்தை அதிகமான இடங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. திமுக எதிர்ப்பு தான் அதிமுக அப்படிங்கிறது. ஆனால் சில காலமாகவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து அதிமுக பொதுச் செயலாளராக இருக்காரு. அவர் திமுகவை எதிர்ப்பதை விட திரு அண்ணாமலை அவர்களே எதிர்த்துக்கொண்டே இருக்கார். அதாவது எதிர்கட்சி தலைவர் வேற திரு எடப்பாடி பழனிசாமி ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்ட வேண்டும். மாநில அரசு திரு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர் இருக்காங்க, திமுக இருக்குது, அதை பற்றி அவர் பேச வேண்டும். அதை அரசு பேசுகிறாரு, ஆனால் அரசு அரசாக பேசுகிறாரு தவிர அண்ணாமலைகிட்ட உள்ள அந்த ஃபோர்ஸு திமுக எதிர்ப்பு இருக்க மாட்டேங்குது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட. ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்குது, இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் சொல்லி இந்த கள்ள சாராய சார்பில் வந்து ஒரு உண்ணாவிரதம் இருந்தார். அது கூட அந்த அதிமுக இணைக்கணும் அப்படின்னு பேசுகிற போது அந்த சம்பவம் நடந்ததுனால அதை மறைக்கிறதுக்காக இந்த உண்ணாவிரதம் இருக்கிறான்னு சொல்ல விமர்சனம் கூட அவர் மேலே இருந்தது. அதை தவிர்த்து பெரிய கடுமையான எதிர்ப்புகள் இல்லை. அதிமுகவை எதிர்க்கிறது தான் அண்ணாமலை தான் கடுமையாக எதிர்க்கிறார். இல்லை அது பிஜேபி மத்திய சர்க்கார் மத்தியில் ஆளுது, ஒல்லி அரசு தானே, நம்ம அங்கே மத்திய அரசை எதிர்க்கலாம் அப்படின்னா மோடி அவர்கள் தான் எதிர்க்கணும். ஒரு எதிர்கட்சி தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய சர்க்கார் இந்த சட்டங்கள் இந்த சட்டத்தை ஏற்குது, இது மறுக்குது, இது தவறுன்னு சொல்லி ஒன்று மோடி அவர்களே எதிர்க்கணும். இல்லை தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களை எதிர்க்கணும். ஆட்சியில் இருக்கக்கூடிய ரெண்டு பேரையும் விட்டுட்டு அண்ணாமலை மேலே ஏன் எதிர்க்கிறாங்கிறது உண்மையிலே அரசியலை நல்ல நுணுக்கமாக ஆழ்ந்து கவனிக்கக்கூடியவர்களுக்கு நகைச்சுவையாகத்தான் இருக்கும். அண்ணாமலை ஏன் அதில் என்ன அவர்கிட்ட ஏன் அவர் பண்ணுறாங்க தெரியல. அப்படி அண்ணாமலையை போய் இவர் பேசுனதுனால அண்ணாமலை அவர்களுக்கு தான் ப்ளஸ்ஸாக அமையும். அவரை பூஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படியே பண்ணி பண்ணி இன்றைக்கி முக்கியமான தலைவர் ஆகிட்டார் அண்ணாமலை. அதற்கு காரணம் யாரை எதிர்க்கணும் அப்படிங்கிறத விட்டுட்டு எதிர்க்கக்கூடாத ஏற்றுக்கிட்டு இருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி. அப்படிங்கிற பட்சத்தில் அப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து அண்ணாமலை விமர்சனம் செய்ய வேண்டிய சூழல் வரும். அப்போ வருகிற போது அப்போ அந்த இடத்துல இவருடைய மைனஸை பூரா அவர் சொல்லிடுறார். அண்ணாமலை அவர்கள் சொல்லுகிற போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மைனஸ் அமைஞ்சு மேற்கொண்டு மேலும் வீக்காக தான் அமைது. ஏற்கனவே அரசியல் ரீதியாக அவருக்கு வந்து பல பிரச்சனைகள் இருக்குது. சசிகலா அம்மையார் காலில் விழுந்து முதலமைச்சனார், ஆனார், துரோகம் பண்ணிட்டார், ஓபிஎஸ்ஸை சேர்த்து 4 வருஷம் ஆட்சி செஞ்சார், அப்புறம் ஆட்சி முடிஞ்சோன்னே ஓபிஎஸ்ஸை கலட்டி விட்டார், டிடிவி திரையரான கட்சியை வச்சு நீக்கிட்டார், முக்கியத்துவ தேவசமுதாய வாக்கெல்லாம் இழந்துட்டார், முக்கிய தலைவர்களை நீக்கிறதுனால இப்படியெல்லாம் அண்ணாதிமுகவில் பல பிரச்சனைகள் இருக்கிற பட்சத்தில் இவர் ஏன் அண்ணாமலையே புரி வைக்கிறாருன்னு தெரியல. அது அவரும் மனச்சாட்சி தான் தெரியும். ஒருவேளை அரசியல் எதை நோக்கி போனால் நம்ம முன்னேறலாங்கிறத யோசிக்கிறத விட்டுட்டார்னு நினைக்கிறேன். அவர் அரசியலை ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி அண்ணாதிமுகவில் கட்சி இணைப்பை தவிர வேறு என்ன பண்ணாலும் அந்த கட்சி உருப்பிடப்படுவதில்லை. கட்சி இணைக்கிறத தவிர அண்ணாதிமுக என்ன பண்ணாலும் அது ஜெயிக்க போகிறது கிடையாது. அது கட்சி மூணு எல்லாரும் சேர்ந்தா தான் அந்த கட்சி ஜெயிக்க முடியும். ஏன்னா அந்தளவுக்கு அந்த வாக்குகளை பிரிச்சிட்டாங்க. அந்த முக்குலத்து தேவர் சமய வாக்கு டோட்டலாகவே பிரிஞ்சிருச்சு. ஒரு 1% கூட அதிமுக விழுதாங்கன்னு தெரியல. அது வர்ற சட்டமன்ற தேர்தலில் இதெல்லாம் நீடித்தா அவ்வளோதான் அந்த கட்சி க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதெல்லாம் அவங்க உணர்றாங்களா? அப்படி கட்சியை தோல்வியிலிருந்து மீட்பதற்கும் வாக்கு வங்கியை உயர்த்துவதற்கும் என்னென்னு யோசிக்காமல் அதை பற்றி சிந்திக்காமல் அண்ணாமலை மேலே சண்டை விட்டுகிட்டே இருக்கிறது அது என்ன அரசியலுங்கிறது அவர் மனசாட்சி தான் தெரியும். அவரை பற்றி இவர் பேசவே தேவையில்லையே. அவரை பற்றி பேசுகிறதால வாக்கு வங்கி விழப்போதா? இல்லையே. நீங்கள் பேச வேண்டியது அவருக்கு என்ன வேறவுன்னு என்னென்னா
தென் மாவட்டங்களில் அதிமுக வாக்குகள் பூரா பிஜேபி கூட்டணிக்கு விழுந்துருச்சு. திரு டிடி வித்தனகன் ஓபிஎஸ் அவர்கள் மூலமா அவருக்கு வாக்கு வங்கி இருக்குல்ல, அது பூரா பிஜேபி கூட்டணிக்கு விழுந்துருச்சு. அப்போ வாக்கு வங்கி இரண்டாம் இடத்துக்கு பிஜேபி கூட்டணி வந்துருச்சு 2024 தேர்தலில். அதிமுக மூணாவது இடத்துக்கு நாலாவது இடத்துக்கு போயிடுச்சு. நாம் தமிழர் கட்சியோட கீழேலாம் அதிமுக போயிடுச்சு. இதுதான் அண்ணாமலை மேலே அவருக்கு கோபம் போட்டிருக்கு. ஏன்னா அவர் அமைச்ச அந்த கூட்டணி, மூன்றாவது கூட்டணி அமைச்சு இந்த பாராளுமன்ற தேர்தலில், அது அதிமுகவும் பெரிய அடி, அவரால் ஜீரணிக்க முடியலை. இந்த மாதிரி அதிமுகவுடைய வாக்குகளை பிரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கோபம் இருக்குது. பிரிச்சிட்டாருன்னா கோபப்பட்டு பேசி நிச்சயம் மேலும் அவருக்கு பாதிப்பாகத்தான் முடியும். எதனால் வாக்கு இழந்தது? ஏன்னா பல சமுதாயங்கள் சேர்ந்ததுனா ஒரு கட்சி சும்மா சொல்லுவாங்க சமூக நீதி திராவிட கட்சிகள்னு சொல்லி, அது பேரளவில் சொல்கிறது. ஆனால் உள்ளுக்குள்ளே வேட்பாளர் நிறுத்துவதிலிருந்து எந்தெந்த பகுதியில் எந்தெந்த கம்யூனிட்டி அதிகமாக இருக்கோ அங்கே தான் அந்த சாதி வேட்பாளர்களை திமுகவிலையும் நிறுத்துவாங்க, அதிமுகவிலையும் நிறுத்துவாங்க. அப்போ சாதி அரசியலுங்கிறது மறைமுகமாக இருந்து கொண்டு தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அதிமுகவில் எல்லா சாதியும் சேர்ந்த ஒரு கட்சி தான் அதிமுக. எல்லா சாதி தலைவருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு தான் எம்ஜிஆர் வச்சுருந்தாரு, ஜெயலலிதா வச்சுருந்தாங்க. அதனால தான் அந்த கட்சி எல்லா சமுதாய வாக்குகளையும் பெற்றது. குறிப்பாக முக்குளத்து தேவர் சமுதாய வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிற கட்சி அதிமுக. அந்த சமூகத்தையே புறக்கணிச்சுட்டு நான் ஜெயிச்சிருவேன் சொல்வது அடி, ரொம்ப ஒரு அரசியல் தெளிவில்லாத தனம். அது அவருக்கு தெரியுது, ஆனால் பயப்படுறாரு. எங்கே ஓபிஎஸ் டிடிவி சசிகலா அம்மையெல்லாம் உள்ளே கொண்டு வந்துட்டா நம்ம தலைமைக்கு ஒரு கேள்விக்குறி வந்துடுமோ, நம்ம பொதுச் செயலாளராக இருக்க முடியாதோ, நம்ம முதலமைச்சர் கேண்டிடேட்டாக அடுத்த தேர்தலில் நிற்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு குழப்பம். அந்த பிரச்சனையில் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யோசிக்கிறாருன்னு நினைக்கிறோம். நிறைய பேர் அப்படித்தான் கருதுகிறாங்க. அப்போ கட்சி போகும் இல்லையா அப்படி, சரி நான் அப்படியாவது நீங்கள் தனியாக நின்று ஜெயிச்சு வந்தாட்டே பிரச்சனை இல்லையே, எல்லாருமே கை கட்டி ரசிப்பாங்க, ஆளா ஜெயிச்சிட்டாரு வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லி தோல்வி மேலே தோல்வி அடையிறதுனால தான் அந்த கட்சி மேலே உள்ள பாசத்தில் மக்கள் பேசுகிறாங்க. சில பேர் மெச்சூரிட்டி இல்லாமல் பேசுவாங்க அந்த கட்சியோட செய்தி தொடர்பான விவாதங்களில். எங்கள் கட்சியை பற்றியும் பேசுகிறீங்க, எங்கள் கட்சியை நாங்கள் எப்படி வேணாலும் நாங்கள் நடத்திப்போம் அப்படின்னு. அப்போ உங்கள் வீட்டில் தான் நடத்தணும், நாட்டுக்குள்ளே நடத்தக்கூடாது. கட்சிங்கிறது பொதுமக்கள் சார்ந்தது, அரசு சார்ந்த எலெக்ஷனில் நிற்கிறீங்க, பொதுமக்கள் ஓட்டு போட்டு தான் கட்சி அரசு நடத்துகிறீங்க. தனியார் கம்பெனி வைக்கல, நீங்கள் சொல்கிறீங்களே கம்பெனி வச்சு நடத்துகிறோம் போகிறீங்க அப்படின்னு, அதே தான் மக்கள் கேட்பாங்க. ஒரு பெரிய தலைவர்கள் இருந்த கட்சி, ஜெயலலிதா எம்ஜிஆர் போன்ற பெரும் தலைவர்கள் இருந்த கட்சி, அந்த கட்சியில் இப்படி ஒரு அழிஞ்சு போயிட்டுருக்கு, அந்த கட்சி வீணாக போயிட்டு இருந்த உரிமையில மக்கள் பேசணும்னு செய்வாங்க. எங்கள் கட்சி பற்றி ஏன் பேசுறீங்கன்னா, அப்போ நீங்கள் போய் தனியாக எங்கே வேறு மாநிலத்தில் போய் போட்டி போடுங்க, வேறு நாட்டில் போய் போட்டி போடுங்க, எதுக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் போட்டி போடுறீங்க? கேட்கறதுக்கு எல்லா மக்களுக்கும் உரிமை இருக்குது, பேசுவதற்கு உரிமை இருக்குது, அந்த மெச்சுக்கு கூட இல்லை. இதுவே பாருங்க, இதுவும் வாக்கு வங்கி இழப்பதற்கு காரணம். ஸோ அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக மோதுறதை விட்டுட்டு அண்ணாமலை அவர்கள்ட்ட மோதுவது மேலும் மேலும் அவருக்கு பின்னடைந்தான். ஏன்னா திமுக சொன்னால் கூட, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சொன்னால் கூட, அதை காலகாலமாக எதிர்கட்சி ஆளுங்கட்சி மாறி மாறி குற்றம் சொன்னாங்கன்னு மக்கள் விட்டுருவாங்க. மூன்றாவதாக வந்த அண்ணாமலை குற்றம் சாட்டும்போது மக்கள் நம்புகிறாங்க, அவர் படித்தவர் அதிகாரியாக இருந்தவர் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அந்த முகத்திரையை வெளிப்படையாகவே திரு அண்ணாமலை கிழிக்கிறார். அப்படிங்கிற பட்சத்தில் அண்ணாமலை அவர்கிட்ட மட்டும் அவர் எதுக்கு பேசாமல் அப்படி பிஜேபி எதிர்ப்பாளர் அமித்ஷா அவர்களை பேச வேண்டியதானே, மோடி அவர்களை விமர்சிக்க வேண்டியதானே, எங்கேயாவது ஒரு பேட்டியில் ஒரு இடத்துல விமர்சிச்சுக்காரா? எதுக்கு அண்ணாமலையே போய் பேசுகிறீங்க? நீங்கள் அந்த கட்சி தலைவர், அதாவது தேசிய கட்சி, அது தேசிய தலைவர் இருக்காங்க, ஆட்சி நடத்துகிறாங்க, அந்த ஆட்சி பற்றி சொல்லுங்கள், அதை பற்றி பேசுங்க. இவர் தமிழ்நாட்டு தலைவர், இவர் கட்சியை வளர்க்கத்தான் பார்ப்பார், பிஜேபி கட்சி அவங்க கட்சியை வளர்க்கத்தான் பார்ப்பாங்க. இவர்த்து சண்டைப்பட்டு மேலும் மேலும் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே அவர் தலைவராக வேற மக்கள் ஏற்றுக்கலை, இப்போ அண்ணாமலையில் சண்டைப்பட்டு திமுக மேலே எந்த குற்றமே இல்லாத மாதிரி அந்த கட்சி ஆட்சி நடந்துகிட்டு திமுக நல்லாட்சி நடத்துகிற மாதிரி ஒரு பிம்பம் உருவாகிடுச்சு. ஏன்னா எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லை, இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுருந்தாலும் ஊர் ரெண்டு ஓட்டா கூத்தடிக்கி கொண்டாட்டம்னு ஒரு பழமொழி இருக்குது. இவங்களுக்குள்ளே அதிமுகக்குள்ளே பல பிரச்சனை, பிஜேபியோட அந்த அண்ணாமலையவருக்கும் எடப்பாடிக்கும் பிரச்சனை. இப்போ என்னென்னா அண்ணாமலையாவும் திமுகவாக அதிகமாக எதிர்க்காரு, எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறது. அப்படிங்கிற பட்சத்தில்
அவருக்கு என்ன லாபமாக இல்லை நட்டமாகும்னா, வர தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலையோட பிஜேபி கூட்டணியும் கூட அதிக வாக்குகள் கூட அதிக சீட்டை பிடிப்பாங்க. இதே கூட்டணி நீடித்தார் அதிமுக வாக்கு வங்கி இழக்கும். மீண்டும் வருகிற சட்டமன்ற தேர்தல் இதே மாதிரி அவர் அரசு செஞ்சார்னா கண்டிப்பாக அண்ணாதிமுக மீண்டும் படுதோல்வியை சந்திக்கும். அப்படிப்பட்ட சூழல் வரும், கூட்டணிக்கு யாரும் வரமாட்டாங்க, அதிமுக தனிச்சு நிற்க வேண்டிய சூழல் வரும். அப்படி நிற்கிற பட்சத்தில் இதே மாதிரி பல தொகுதியில் கெப்பாசிட்டி இழக்கும். அப்போ மேலும் கட்சிக்கு பயங்கரமான ஆபத்து இருக்கு. இதையெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உணர்ந்து அண்ணாமலை அவர்கள் எதிர்ப்பை விட்டுவிட்டு திமுக எதிர்ப்பை கையில் எடுத்தார்னா கொஞ்சமாவது மக்கள் பரவாயில்ல எதிர்கட்சி தலைவராக சிறப்பாக செயல்படுறான்னு சொல்லி கொஞ்சம் அவர் மேலே பரிதாபப்படுவாங்க. இல்லைன்னா அதிமுகவுடைய எதிர்காலம் அண்ணாமலை எதிர்ப்போடையே முடிந்து மீண்டும் ஒரு அரசியல் செய்தி சந்திப்பேன். நன்றி.